சாமணன் முகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோகிராஜின் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தசாவதாரங்களில் முதல் அவதாரமான மச்சாவதாரம் மச்சாவதாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த மச்சாவதாரத்துக்குன்னே ஒரு சிறப்பான ஒரு கோயில் இருக்குது அதை பார்த்திங்கன்னா அதோடய சிறப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் சாமணன் முகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் சத்தியவரதன்னு ஒரு அரசன் இருந்தாங்க அவங்க நீதி நேர்மை நியமங்கள் செ செழிக்க ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க எந்த காலத்துலேயும் நல்லவங்கள வெறுக்கிறவங்க இருக்கத்தானே செய்வாங்க கொடிய அது முடையவங்களை அசுரர்னும் அரக்கர்னும் சொல்லுவாங்க அரை அரக்கர் குலத்தோட தலைவரான ஹயக்ரிவன் சத்தியவரதனை வெறுத்தாங்க சத்தியவர்தன் வேதங்களோட நியமங்கள் படி ஆட்சி செஞ்சதுனால அவங்களோட புகழ் எட்டு தீக்குக்கும் பரவுனுச்சு இதை கண்டு இன்னமும் கோபம் அடைந்தாங்க இந்த நேரத்தில் நித்திரைய படைப்பு கடவுளான பிரம்மா த பிரம்மதேவர் நித்திரையில இருந்ததுனால அவங்க முகத்துலேருந்து ரிக் யஜூர் சாமம் மதர்வனம் ஆகிய நான்கு வேதங்கள் தோன்றுனுச்சு இந்த நான்கு வேதங்களையும் எப்படியாச்சும் திருடிக்கணும்னு அசுரர்கள் எண்ணினாங்க அதற்கு அதுக்கு தக்க சமயம் எப்போ வரும்னோ காத்துக்கிட்டு இருந்தாங்க தான் அவங்களுக்கு ஒரு யோசனை தோன்று அது என்னன்னா யுக பிரளயம் ஏற்படுறப்ப இந்த பூமியில் கூட அனைவரும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் இறந்து போயிடுவாங்க தான் இந்த உலகத்துல பெரும் குழப்பம் ஏற்படும் அந்த நேரத்துல நம்ம வேதங்களை திருடிக்கலாம் அப்படின்னு அயக்ரிவன் திட்டம் திட்டினாங்க அசுரர்களோட திட்டத்தை புரிஞ்சு கொண்ட திருமால் ஒரு சின்ன மீன் அவதாரம் எடுத்தாங்க இந்த இந்த ஆதாரத்தோட பேரு தான் மச்ச அவதாரம் சமஸ்கிருத மொழியில மச்சாங்கிறதுக்கு மீன்னு அர்த்தம் சத்தியவரதன் ஒரு அரசன் நல்ல அரசன் மட்டும் இல்லாம அவங்க குணத்துல ரிஷியும் கூட அதனாலேயே அவங்க ராஜ ரிஷின்னு கருதப்படுறாங்க சந்தேகவந்தனம் செய்ய பயன்படும் கமண்டலத்தை அவங்க கையிலே வச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த கமண்டலத்துக்குள்ளே தான் திருமால் அந்த குட்டி மீன் அவதாரத்தில் அதுக்குள்ளார போனாங்க சத்தியவர்தன் கையில் அந்த கமண்டலத்தில் இருக்கிற நீரை ஊற்றி மந்திரம் சொல்லும் போது அவங்க அவங்க கையில் ஏதோ ஒன்று துள்ளிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு உணர் உணர்வு வந்தது என்னன்னு பார்த்தா ஒரு குட்டி மீன் அவங்க கையில் துள்ளிக்கிட்டு இருக்கு அவங்க அதை பார்த்து ஆச்சரியம் அடைந்தாங்க மேலும் அந்த குட்டி மீன் சத்தியவாதன் கிட்ட பேசினுச்சு அது என்ன சொன்னதுன்னா அரசே என்ன காப்பாற்ற வேண்டியது உங்களோட பொறுப்பு தான் இந்த சின்னோண்டு நீர்நிலை எல்லாம் என்னால் இருக்க முடியல அப்படின்னு அந்த மீன் சத்தியவிரதன் கிட்ட கிந்து நச்சான் சத்தியவிரதன் ஏற்கனவே இலக்கண மனம் உடையவங்க தான் இந்த மீனோட கெஞ்சலை கேட்டு இன்னும் அவங்க மனசு இலகிடுச்சு அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க சிப்பாயில ஒரு ஒருத்தவங்களை கூப்பிட்டு இந்த மீனை போய் நம்மளோட அரண்மனை கிணற்றில் வெட்டுடு அப்படின்னு கட்டளை இட்டாங்க சிப்பாயும் அதே மாதிரியே அரண்மனைக்கு அரண்மனையோட கிணற்றில் இந்த மீனை விட்டுட்டாங்க அடுத்த நாள் சத்தியவர்தன் அந்த மீனை பார்க்க வரப்ப அந்த கிணற்றுக்கிட்ட அந்த கிணறு அளவுக்கு பெருசாக அந்த மீன் வளர்ந்துருந்தது இதை கண்டு சத்தியவர்தன் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க திரும்பவும் அவங்க சிப்பாய்களை அவங்க சிப்பாயை கூப்பிட்டு இந்த மீனுக்கு இந்த கிணறு பத்தலை அதனால் ஒரு ஏரியில் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொன்னாங்க சிப்பாயும் இந்த மீனை ஏரியில் விட்டாங்க அடுத்த நாள் சத்தியவர்தன் ஏரிக்கு வந்து அந்த மீனை பார்க்குறப்ப ஏரி கொள்ளாத அளவுக்கு அந்த மீன் பெருசாக வளர்ந்துருந்து ரொம்ப பெருசாக சரி தான் விட முடியல ஆற்றுலையாது விடலான்னு பார்த்தா அது ஆறு அளவுக்கும் பெருசாக அந்த மீன் வளர்ந்துருக்கு இந்த சத்தியவர்தனுக்கு வர வழியே தெரியல இந்த அவங்க என்ன யோசித்தாங்கன்னா இந்த மீன் எந்த ஒரு நீர்நிலையில் விட்டாலும் அந்த மீன் வந்து பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது அந்த நீர்நிலை அளவுக்கு அதனால இந்த மீனை நம்ம கடலில் தான் விட்டாகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு சிப்பாய்கிட்ட சொன்னாங்க இந்த மீனை கொண்டு கடலில் விட்டுடுங்க அப்படின்னு கடலை விட்டாங்க அரசனோட அந்த வார்த்தையை கேட்ட மீ அந்த மீன் அரசன் சத்தியவர்தன் கிட்டே சொன்னச்சு அரசே என்ன கடல்ல விடாதீங்க அங்கே பெரிய பெரிய திமிங்களெல்லாம் இருக்கும் அதுங்க என்னை கடிச்சு விழுங்கிடும் நான் இறக்க விரும்பலை அப்படின்னு சொன்னச்சு அதனால் சத்தியவர்தனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு அது என்னன்னா இந்த மீன் வந்து எந்த நீர்நிலை விட்டாலும் அந்த அளவுக்கு அந்த நீர்நிலை அளவுக்கு இந்த மீன் பெருசாக வாழ்ந்துருது அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் பேச வேற செய்யுது இந்த மீன் கண்டிப்பாக சாதாரண மீனாக இருக்க முடியாது இது கடவுளோட ஒரு அம்சமாக தான் இருக்க முடியும்னு சத்தியை யோசித்தாங்க யோசிச்சாங்க யோசிச்சுட்டு அந்த மீனை பார்த்து இப்படி கை கொப்பி சொன்னாங்க நீங்கள் பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கும் புருஷவர்த்தமன் அல்லவா அப்படின்னு கேட்டாங்க திரும்பவும் சத்தியவரதன் அந்த மீன்கிட்ட கிட்ட கேட்டாங்க நீங்கள் எதுக்கு நம்ம மீன் அவதாரம் எடுத்திருக்கீங்க திருமாலே அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு திரும்ப சொன்னாங்க அந்த சத்தியவர்தன் கிட்ட நான் இந்த உலகிற்கு நல்லது செய்கிறதுக்காக தான் இந்த மச்ச அவதாரம் எடுத்திருக்கேன்ப்பா நல்லா கேளு சத்தியவர்தான் இன்னும் ஒரு வாரத்தில் யுக பிரளயம் ஏற்பட போகுது எங்கும் வெள்ளைக்காடாக ஆகப்போகுது அப்போ அந்த நேரத்தில் ஒரு ஓடம் மிதந்து வரும் அந்த ஓடத்தில் சப்த ரிஷிகளும் உக்காந்துருப்பாங்க நீ உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிரின உயிர் உயிரினங்களையும் இரண்டு ரெண்டாக பிரிச்சுக்கோ உதாரணத்துக்கு நடக்கிறது ஊர்வனை அந்த மாதிரி நீ ரெண்டு ரெண்டாக பிரித்து அந்த படகளை ஏற்றிடு நீனும் அந்த படகுல ஏறிடு அந்த படகை கங்கை நதி வழியே செலுத்திட்டு போ அந்த நேரத்தில் பலத்தை காற்று வீசும் அப்போ நான் மீன் வடிவத்தில் இருப்பேன் என்னை பார்த்து அந்த 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 படகை இழுத்து என்னோட பல்ல கட்டிடு அந்த நான் யுக பிரளயம் முடிகிற வரைக்கும் அந்த படகுல இருக்கிற உயிரினங்களை எல்லாத்தையும் நான் பாதுகாப்பாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருமால் மறைஞ்சிட்டாங்க சத்தியவர்தனும் திருமால் சொன்ன நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரியே யுக பிரளயம் ஏற்பட்டுச்சு எங்கும் வெள்ளக்காடா ஆனிச்சு இந்த சத்தியவர்தன் திருமால் சொன்ன மாதிரியே பண்ணி அந்த ஓடத்துல எல்லாரையும் அந்த எல்லா உயிரினங்களையும் ஏற்றி கங்கை நதி வழியே அந்த படக செலுத்திட்டு போனாங்க இந்த நேரத்தில் தான் கிரீவன் இந்த நேரத்தை பயன்படுத்திட்டாங்க அங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த நான்கு வேதங்களையும் திருடி அவங்களோட அங்க ஆழ்கடல்ல போய் மறந்துக்கிட்டாங்க மீன் வடிவில் இருந்த திருமால் அந்த மீன் வடிவத்திலேயே அயகுருவனோட சண்டை போட்டு அயகுருவன் அழித்து அந்த அந்த நான்கு வேதங்களையும் மீட்டுட்டாங்க அது இந்த இந்த சண்டையை இது இந்த சண்டை இது எவ்வளோ நேரத்துக்குள்ளே போட்டாங்கன்னா அந்த அந்த கப்பல் அந்த ஓடம் அந்த கங்கை நதியை அறையறதுக்குள்ளேயே அவங்க போட்டுட்டாங்க அந்த சண்டையை போட்டு அவங்க அயகுருவனை அழித்து அந்த வேதங்களை மீட்டுட்டாங்க அதுக்கப்புறமா அயோக சத்தியவர்தனோட அபாய ஒளி கேட்டு திருமால் அங்கே எல்லாரையும் அஹ் யுக பிரளயம் காலம் முடிகிற வரைக்கும் காப்பாற்றி யுக பிரளயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா அந்த நான்கு வேதங்கள் இருக்குல்ல அந்த நான்கு வேதங்களையும் அந்த சத்தியவர்தன் கையில் கொடுத்து அவங்கள மனுவுக்கு அதிபதியாக நியமித்தாங்க மனுவுக்கு அதிபதியான சத்தியவர்தன் தன் நாட்டை நோக்கி அந்த ஓடத்தை செலுத்துனாங்க புது யுகத்தில் நான் பழைய மாதிரியே நிறைய நிறைய உயிரினங்கள் உண்டாகி நீதி நேர்மை செழிக்க வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த மச்சாவதாரம் நடந்தது எங்கன்னு ஆய்வாளர்கள் ஆராய் செஞ்சதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் ஆந்திராவோட எல்லையில் இருக்கக்கூடிய நாகலாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இந்த மச்சாவதாரம் நடந்ததாக சொல்கிறாங்க இந்த மச்சாவதாரத்துக்கு அந்த அந்த நாகலாபுரத்தில் ஒரு சிறப்பான ஒரு கோயிலும் அமைச்சிருக்காங்க இந்த கோயிலில் மச்சாவதாரம் எடுத்த திருமாலுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா வேதநாராயண மூர்த்தி சுவாமி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த கோயில் இந்த கோயில் அனைத்து அனைத்து வேதங்கள் சொல்கிற மாதிரியே அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் இருமுடி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது ஐயப்ப சாமி ஐயப்ப சாமிக்கு பக்தர்கள் இருமுடி கட்டிட்டு போகிறது தான் அவங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டிட்டு போவாங்க அதே மாதிரியே இந்த ஆந்திராவில் இருக்கிற பல கோயில்களுக்கு இருமுடி கட்டிட்டு பக்தர்கள் போகிறாங்க உதாரணத்துக்கு அங்கே இருக்கிற காணிப்பாக்கம் விநாயகருக்கும் இருமுடி கட்டிட்டு போகிறாங்க இந்த வேதநாராயண மூர்த்தி சுவாமி கோயிலுக்கும் இருமுடி கட்டிட்டு பல பக்தர்கள் ஆண்டுக்கு ஆண்டு வராங்க அதில் தொண்ணூறு சதவீதமான மீனவர்களும் குறிப்பிடத்தக்கது இவங்களும் அதே மாதிரி ஐயப்ப சாமி பக்தர்கள் கடைபிடிக்கிற அந்த நாற்பத்தெட்டு நாள் வருதங்களை கடைப்பிடிச்சி மச்ச ஜெயந்திக்கு ஒரு முந்த முந்திர நாளிலேயே அங்கே நாகலாபுரத்தை போய் அடைஞ்சிடுவாங்க அதிக அடுத்த நாள் அதிகாலையிலேயே அங்கே மச்ச ஜெயந்தி அப்போ அவங்க அவங்க இருந்து எடுத்துகிட்டு வந்த இருமுடியில் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன் பூஜைக்கு தேவையான பொருட்களையெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜையில் மூர்த்தி சாமி கோயிலுக்கு இருமுடி கட்டிட்டு வர பக்தர்கள் கலந்துப்பாங்க இவங்களோட பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களோட இருமுடி யாத்திரையும் அதோட முடிஞ்சு போயிடுது இந்த பூஜை பண்ண பண்ணுறதுனால அவங்களுக்கு பல நன்மைகள் நடக்குதுன்னு குறிப்பு குறிப்பிட்டிருக்காங்க அதில் சிலது என்னன்னா மீன் பிடிக்க கடலுக்கு போகும்போது நிறைய மீன்கள் கிடைக்குதா அது மட்டும் இல்லாம மீன் பிடிக்க போகும்போது பா பாதுகாப்பாகவும் இருக்குதான் இதெல்லாம் வேதநாராயண மூர்த்தி சாமியோட அருள்னு சொல்றாங்க முன்னாடிலாம் இதில் கொஞ்சம் கோயிலுக்கு சில பேர் தான் வந்துட்டு இருந்தாங்க இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பல பேர் வந்துகிட்டு இருந்தாங்க வந்துட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு நெல்லூர் ஊத்துக்கோட்டை ஆகிய இருந்தும் நிறைய பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வராங்க முன்னாடி சித்தூருங்கிற ஊரில் இருந்தால் கொஞ்சம் பக்தர்கள் இருந்தாங்க இப்போ ஆண்டு பக்தர்கள் வர்றது பக்தர் பக்தர்கள் வர எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது இந்த இந்த கோயிலில் ஏழு வாசல்கள் இருக்குது இந்த வேதநாராயண் மூர்த்தி கோயில் இருக்குல்ல அந்த அந்த கோயிலில் ஏழு வாசல்கள் இருக்குது இது இப்படி இது எப்படின்னா எப்படி இது எப்படி அமைஞ்சிருக்குன்னா வைகுண்டத்தில் ஏழு வாசல்கள் இருக்குல்ல சிறுமாவில் பார்க்குறதுக்கு அதே மாதிரியே இந்த கோயிலையும் ஏழு வாசல்களை கடந்து போய் அந்த வேத மூர்த்தி சாமியை பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த ஏழு வாசல்களையும் கடந்து போய் வே வேத மூர்த்தி சாமியை தரிசித்தோம்னா வைகுண்டத்துக்கு போயிட்டு வந்த ஒரு பலன் கலைக்குங்கிறது ஐதீகம் இந்த கோயில்ல மேலும் பஞ்ச பிரகாரங்கள் இருக்குது அதாவது இந்த கோயில்ல ஐந்து பிரகாரங்கள் இருக்குது பொதுவாகவே கோயில் பார்த்தீங்கன்னா மூலவர் இருக்காங்களா அந்த அறை அந்த அறைய கருவறைன்னு சொல்லுவாங்க அந்த கருவறைக்கு காவலா கருவறைக்கு முன்னாடி ரெண்டு கம்பீரமான உருவங்கள் நீங்க பாப்பீங்க அவங்கதான் துவாரபாலகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பொதுவா கருவறைக்கு காவலா வச்சு பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க ஆனால் இந்த அந்த ஆனால் ஆந்திராவில் இருக்கக்கூடிய நாகலாபுரத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தி சாமியோட கோயிலில் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுவாரபார்களை வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அது என்னன்னா அது என்னன்னா கருவறைக்கு முன்னாடி இருக்கிற நாலு வாசல்களில் இந்த நாலு வாசல்களோட காவலாகவும் இந்த துவாரபாளகர்களை வச்சுருக்கா வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் நம்ம இந்த கோயிலில் எட்டு துவாரபாலர்களில் துவாரபார்களில் நம்ம தரிசனம் செய்யலாம் இந்த இந்த கோயிலில் மேலும் என்ன ஒரு அதிசயம்னா இந்த கோயிலில் வந்து இந்த கோயிலில் திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாச்சலபதியோட கோயிலை விட பழமையான யுகத்தில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இன்னொரு ஒரு சம்பவம் நடந்துருக்கு அது என்னென்னா இந்த கோயிலில் மின்சார உயர்களை புதைக்கிறதுக்காக ஒரு குழியை தோண்டியிருக்காங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஒரு பஞ்சலோக சிலை கிடச்சிருக்கு இதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இந்த இடத்துல எப்படி இந்த சிலையெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு தோண்டி பார்க்க பா பார்க்க பார்த்துட்டு இருக்கா பார்த்தாங்க அப்ப அவங்களுக்கு இதே மாதிரியே பதினாலு சிலை அவங்களுக்கு பஞ்சலோக சிலை அவங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த பதினாலு பஞ்சலோக சிலையும் எந்தெந்த கடவுள் அப்படின்னு அவங்க அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறமா தான் தொல்லியல் ஆய்வாளர்கள் அந்த அந்த சிலைகளை ஆராய்ச்சி செஞ்சப்ப அவங்க அந்த சிலைகளை அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு யோசித்தாங்க ஆனால் அந்த ஊர் மக்கள் அவங்கள சு அவங்கள அவங்களுக்கு அதை அனுமதிக்கலை அந்த செயலை செய்யறதுக்கு அதுக்கப்புறமா அரசோட அரசோட உத்தரவின்படி அந்த இது அந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் அந்த ச சலையை சோதிச்சதுல அவங்க வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்கிறாங்க நிச்சயமாக சொல்ல இது வந்து அர்ஜுனோட உருவமாக கூட இருக்கலாம் மீதி இருக்கிற சிலைகள்லாம் மீதி இருக்கிற சிலைகள்லாம் மகாபாரதத்தில் வந்த முக்கியமான சில பாத்திரங்களோட சிலைகளாக கூட இருக்கலாம் அப்படி தான் சொல்கிறாங்க நிச்சயமாக சொல்ல அது மட்டும் இல்லாமல் இந்த சிலைகள் அது மட்டும் இல்லாமல் தொல்லியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடம் மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பல இடங்களை நீங்கள் தோண்டி பார்த்தா கூட இந்த மாதிரி பல அரிய பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஊர் மக்கள்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த 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 சிலைகள் மூலம் பல தர பல சரித்திரங்களோட உண்மைகள் நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் இந்த சிலைகளை பத்தி யாருக்குமே அந்த ரகசிய அந்த ரகசியங்களை பத்தி ஒன்றுமே தெரியல இந்த சிலைகளை மூலவருக்கு கொஞ்சம் மூலவருக்கு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த வேதநாராயண மூர்த்தி சாமியை போய் தரிசிச்சுட்டு வந்து நலம் பெறுமாறு சாமண முகம் சேனல் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்